அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம். அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வாகன சாரதிகளுக்கான முக்கிய அறிவுறுத்தல். இலங்கைக்கு IMF கடுமையான கட்டுப்பாடு விதிப்பு, வாகன இறக்குமதிக்கு அனுமதி. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா வீட்டுக்குள் துப்பாக்கிச்சூடு. இலங்கையில் மீண்டும் ஒரு ரயில்வே ஊழியர்களின் வேலை நிறுத்த போராட்டம். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, பாரிய மோசடியில் சிக்கியுள்ள 119 பேர். பிக்குமாருக்கு வழங்கப்பட்டுள்ள புலமை பரிசில் கவி அமைச்சரின் அதிரடி அறிவிப்பு. பொதுஜன பெருமன நாடாளுமன்ற உறுப்பினரின் வாகனம் மீது துப்பாக்கிச்சூடு, விசாரணைகளில் வெளியான அதிர்ச்சி தகவல். தமிழர் பூதியில் இடம்பெற்ற கோர விபத்து, பரிதாபமாக உயிரிழந்த இளைஞன். இலங்கை மக்களுக்கு முக்கிய தகவல், தேசிய அடையாள அட்டையில் ஏற்படவுள்ள மாற்றம். தொடர்பான விரிவான செய்திகள். கொகிவல சந்தியில் மேம்பாலம் நிர்மாணிக்கப்படவுள்ள நிலையில் நாளை முதல் அவ்வீதியின் போக்குவரத்தை மட்டுப்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான நிர்மாண பணிகள் 2 மாத காலத்திற்கு மேற்கொள்ளப்படவுள்ளது. இக்கால பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்நிலையில் கொகிவல பாலத்தை நோக்கி பயணிக்கும் கனரக வாகனங்கள் அப்பகுதியின் ஊடாக பயணிப்பது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வர இலங்கை தீர்மானித்துள்ளது. வாகன இறக்குமதி கட்டுப்பாட்டை நாளையுடன் முடிவுக்கு கொண்டு வரும் திட்டம் இலங்கையில் இருப்பதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. அதுக்கும் 2025 வணிக வாகனங்களில் தொடங்கி அனைத்து வாகனங்களிலும் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வர இலங்கை திட்டமிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவிக்கு சொந்தமான கொரவ்கொள்ள வளவே தோட்டத்தில் தேங்காய் திருடமுட்பட்ட ஒருவர் மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. துப்பாக்கிச்சூட்டினை மேற்கொண்ட குற்றச்சாட்டின் பேரில் காணி காவலாளிகள் இருவரை துப்பாக்கிகளுடன் நெட்டம்புவ போலீசார் கைது செய்துள்ளனர். நெட்டம்புவ கொரகொள்ளாகம பிரதேசத்தைச் சேர்ந்த 23 வயதுடைய இளைஞரை துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி காயமடைந்துள்ளார். காயமடைந்த வட்டுப்பிட்டியல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவரது உடல்நிலை மோசமடைந்ததால் மேல் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நபர் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபர் கடந்த பிப்ரவரி 24 கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தில் இருந்து புனர்வாழ்வளிக்கப்பட்டவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பதவி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க இலங்கை புகையிரதத்தில் நிலைய அதிபர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. இன்று பிற்பகல் 2 மணிக்கு முன்னர் தமது முறைப்பாடுகளுக்கு தீர்வு கிடைக்காவிடின் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. ஒரே சேவையை பிரிவைச் சேர்ந்த ரயில் நிலைய அதிகாரிகளின் கிரேடுகளை வேண்டுமென்றே தவிர்த்து மற்ற தரங்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பதவி உயர்வு வழங்குவதன் மூலம் பெரும் அநீதி இழைக்கப்படுவதாக ரயில்வே துணைக்கல அதிகாரி கூறுகின்றனர். மேலும் இவ்விடயம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் பலமுறை கலந்துரையாடிய போதிலும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதாக வழங்கிய வாக்குறுதிகள் இதுவரையில் நிறைவேற்றப்படவில்லை எனவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். திடீர் தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ளும் தரப்பினரின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதை விட அதிகாரிகள் உடனடி தீர்வுகளை வழங்குவது வருத்தமளிப்பதாக இலங்கை புகையிரத நிலைய அதிகாரிகள் சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் 119 பேரை ஏமாற்றி 41 கோடி ரூபாவுக்கும் அதிகமான மோசடி செய்ததாக கூறப்படும் போலி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்கள் குழுவற்று தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக நீர்கொழும்பு விசேட குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. இணையத்தில் முகநூல் மூலம் அடையாளம் காணப்பட்ட போலி வேலை முகவர்கள் ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இத்தாலி, நியூசிலாந்து, பிரான்ஸ் போன்ற வளர்ந்த நாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாக உறுதியளித்து இவ்வாறு பணத்தை மோசடி செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த போலி வேலை முகவர்கள் முறைப்பாட்டாளர்களை ஏமாற்றி பணம் பறித்து
தற்காலிக விசா தயாரித்து இந்தியா, சிங்கப்பூர், துபாய் ஆகிய நாடுகளுக்கு அழைத்து சென்று அவர்களை வழிமறித்து விட்டு தப்பி சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நீர்கொழும்பு விசேட குற்ற புலனாய்வு பிரிவுக்கு கடந்துவிடும் இவ்வாறான 95 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. அத்துடன் இவரிடம் இதுவரையில் நீர்கொழும்பு விசேட குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு இவ்வாறான 45 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. மேலும் திஸ மகாராமிய கல்நாவு மற்றும் நீர்கொழும்பு பகுதிகளில் உள்ள போலி வேலைவாய்ப்பு முகவர்கள் குழுவிற்கு எதிராக பிரதேச குற்ற புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் இவ்வாறான மோசடி வேலை முகவர்களாக காட்டிக்கொண்டு 83 பேரும் இந்த ஆண்டு மேலும் 24 பேரும் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வரலாற்றில் முதன்முறையாக பிரிவினா சில் மாதா கல்வி நிலையங்களிலும் பயிலும் பிக்குமார் பிக்குணிகள் மற்றும் மாணவர்களுக்கு புலமை பரிசில் வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை மாகாண ஆளுநர்களுடன் அதிபர் அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த புலமை பரிசில் வழங்கும் திட்டத்துக்கான விண்ணப்பங்கள் கோரல் முடிவடைந்ததை அடுத்து புலமை பரிசுகள் வழங்கும் பணி உடனடியாக ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காப்பதுயதரத்தில் தகவல் தொடர்பாட தொழில்நுட்பம் மற்றும் கற்கும் மாணவர்களுக்கான புலமை பரிசில் வழங்கும் திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் கோரும் நடவடிக்கைகளும் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உத்திக்க பிரேமரத்னவின் வாகனத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினராலேயே திட்டமிடப்பட்டது என தெரிய வந்துள்ளது. உத்திக்க பிரேமரத்னவே உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவரின் உதவியுடன் இதனை ஏற்பாடு செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பினின்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கருத்து தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ குற்ற புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 2023 செப்டம்பர் 17 அன்று பிரேமரத்ன அனுராதபுரத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு 10:35 மணியளவில் திரும்பிய உடனேயே அடையாளம் தெரியாத ஆயுததாரிகள் குழு ஒன்று அவரது கார் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியது என்றும் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் காயமின்றி உயிர் தப்பியுள்ளார் என்றும் முறையிடப்பட்டிருந்தது. இதன் பின்னர் 2024 பிப்ரவரி 27 அன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து உத்திக்க விலகினார். அத்துடன் அவர் அரசியல் தஞ்சம் கோரி கனடாவுக்கு சென்றுவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. எனினும் கனடாவில் தங்கியிருக்கும் அவர் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளார். தாம் கனடாவில் வேலை விசாவை எதிர்பார்ப்பதாக கூறியுள்ளார். திருகோணமலை சீதனவழி பகுதியில் டிப்பர் வாகனம் மோதி இளைஞன் ஒருவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளதாக சம்பூர் போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து சம்பவம் இன்றைய தினம் பகலிடம் பெற்றுள்ளது. குறித்த விபத்தில் சம்பூர் சீதனவழி பகுதியைச் சேர்ந்த 18 விதுசன் என்ற இளைஞனே உயிரிழந்துள்ளார். சடலம் மூதூர் தள வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் சம்பூர் போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்த இளைஞன் கால்நடைகள் பராமரிப்பவர் என தெரிய வருகிறது. டிப்பர் வாகனத்தை செலுத்தி வந்த சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. பயோமெட்ரிக் தரவுகளுடன் கூடிய புதிய எலக்ட்ரானியல் அடையாள அட்டை இந்த ஆண்டு இறுதிக்குள் அறிமுகப்படுத்தப்படும் என ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. முதன்முறையாக அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்கும் நபர்களுக்கு முதலில் இந்த அடையாள அட்டை வழங்கப்படும் என ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் பிரதீப் சபுதந்திரி தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலையில் தேசிய அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்கும் பாடசாலை மாணவர்களுக்கு உறுதிப்படுத்தல் கடிதம் மட்டுமே வழங்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் அனைத்து குடிமக்களுக்கும் ஒரு வருடத்திற்குள் பயோமெட்ரிக் தரவுகளுடன் கூடிய புதிய எலக்ட்ரானியல் அடையாள அட்டை வழங்கப்படும் என ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். எனினும் தற்போது வழங்கப்பட்ட தேசிய அடையாள அட்டையை இழந்தவர்களுக்கு வளமை போன்று இதற்கு முன்னர் வழங்கப்பட்ட அடையாள அட்டை வழங்கப்படும். ஒரு நாள் சேவை அல்லது பொது சேவையின் கீழ் ஆட்கள் பதிவு திணைக்களத்தில் இதனை பெறலாம். புதிய எலக்ட்ரானியல் தேசிய அடையாள அட்டையை வழங்குவது தேசிய தரவு முறைமை தயாரிப்பு வேலைத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் என ஆட்பதிவு திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.